வணக்கம் கீக்ஸ், வெல்கம் டு டெக் டாக்ஸ் தமிழ் பை ஃபோனர்னா. இன்னைக்கு தேதி August 20, 2020, அண்ட் இது டிவிடி எபிசோட் 417. சூப்பரே. நாமளும் இந்த கேலக்சி மாதிரி ஆப்பிள் மாதிரி அப்படியே டப்புனு 20 போயிட்டா நல்லா இருக்கும்ல. டிவிடி எபிசோடும் 420, டேட்டும் 20, வருஷமும் 2020. சம்மடா சம்மடா. இது 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 ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் குதூகலமா ஒரு நியூஸ் சொல்றேன் கேளு. அது வரும், வந்துகிட்டே இருக்கும். நாளைக்கு வரலாம், நாளைக்கு வரலாம், அடுத்த வருஷம் வரலாம். இல்ல பத்தி ஒரு லீக்டா, அத கோட் நேம் வந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்சா, எப்படி இருக்கு ஒரு கோட் நேம். இதுக்கு முன்னாடி கேப்டன் அமெரிக்கான்னு வச்சானுங்கல்ல, என்னதான் வைக்கல, ஆனா போன் தான் வெளில வர மாட்டேங்குது. உடஞ்சிரும் போலயே. அதுதான் F17 ஓட வந்து சக்சஸர் F17 S17 Pro ரெண்டு போன் வருமா F17 ல வந்து குவாட் கேமரா இருக்கும் S17 ல வந்து டுவல் பஞ்ச் ஹோல் இதுல வந்து சிங்கிள் பஞ்ச் ஹோல் 17 Pro ல வந்து குடும்பமா சேர்ந்து சீரியலிங்கடா எல்லாத்தையும். ஏன் அமேசான் வைக்க முடியல, ஏன்னா பிளிப்கார்ட்டோட பார்ட்னர்ஷிப் போட்டு விக்கிறாங்கல்ல. இருக்கு அதுல வந்துருக்கும்
5G Android smartphone with physical keyboard 2021 launch ஆக போகுது. எப்பயுமே நீங்க யூனிக் தான்டா. எத்தனை வருஷம் ஆனாலும் நீங்க யூனிக் தான். BlackBerry 5G phones coming. சூப்பர். வந்து புது பார்ட்னர்ஷிப். TCL பார்ட்னர்ஷிப் வந்து முடியுது ஆகஸ்ட் 31st ஓட. அதனால புது பார்ட்னர்ஷிப். ஆன்வர்ட் மொபிலிட்டி அப்படின ஒரு ஸ்டார்ட் அப் தான். ஓகே. US based ஸ்டார்ட் அப் ஓட வந்து பார்ட்னர்ஷிப் போடுறாங்க. இப்போ ஒரே ஒரு விஷயம் தான் இப்ப யோசிக்க தோணுது என்னன்னா புது கம்பெனி வந்து அவங்களோட பிரசன்ஸ் மார்க் பண்ணணும் இந்த கம்பெனிக்கு நல்ல வளர்ச்சி வேணும்னா சம ப்ராடக்ட் வெளில வந்தா மட்டும் தான் உண்டு இல்லையா. என்ன பண்றாங்களோ அதே பண்ணி நாமளும் வித்தரலாம்னு யோசிச்சாங்கன்னா சொல்ல முடியுது. என்ன ஸ்பெக் இது? டேய் அவங்க தான் பிசிக்கல் கீபோர்டு Android 5G support. Mostly mid-range processor தான் யூஸ் பண்ணுவாங்க. 765 தான் இருக்கும் இப்ப. 695G இல்ல இல்ல அந்த சமயத்துல ஏதாவது வரும். ஓகே 2021 தான. எப்படியும் 2021 தான first half of 2021. அதனால மே வரைக்கும் டைம் இருக்கு உங்களுக்கு. ஓகே ஓகே. அப்ப ஏதாவது mid-range வரும் அதை யூஸ் பண்ணுவாங்க 5G. நம்ம ஊருக்கு வருமா? அதான் கடைசி கேள்வியா இருக்கும். வந்ததுன்னா இல்ல first வந்து North America and Europe தான் போட்டுருக்கு. நாங்க first phone with heart rate and blood pressure sensor அப்படிங்கறாங்க. இருக்கலாம்டா. heart rate ஓகே நிறைய பேர் யூஸ் பண்ணிருக்காங்க. பட் blood pressure Samsung-ல blood pressure இருந்ததா என்ன? தெரியல. அதுல என்ன நினைக்கிறேன். S5 ரொம்ப அக்யூரேட்டா இருக்கும் அப்படி தெரியல. இவங்க சொல்றாங்க similar readings digital devices ஓட similar readings அதா இருக்கு. உங்களுக்கு ஆனா வந்து medical devices ஓட கம்பேர் பண்ண கூடாது அப்படினு சொல்றாங்க. வாங்க அம்பானி அங்கிள் கண்டிப்பா லாவா வந்து ஃபீச்சர் ஃபோன்ஸ் நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாங்க அது அப்படியே கண்டி ஓவர் நினைக்கிறேன். ரைட் 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 அங்க பர் ஏய் Huawei MateBook X 2020 இட்ஸ் டைம் 3K கம்பெனியே இருக்க போகுதா இல்லையா தெரியல. இவனுக்கு வேற லான்ச் பண்ணி கழுத்து அரக்குறானுங்க. 10th gen பிரஷர் சென்சிட்டிவ் டச் பேட். பேட்ல வந்து பிரஷர் சென்சிட்டிவ் இது இருக்கு. மோட்டார்ஸ் இருக்கு. எல்லாம் கெத்தா பண்றீங்க சார். ஆனா குறிப்பிட்ட இல்ல அதான் ஆமா இது இதுவா அப்படியே இது ஒரு கண்ணுக்கு தெரியாம உங்களுக்கு நோட்டை ஓடும் அந்த ஃபீச்சர்லாம் அதுல இருக்கு. அது ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கு பவர் பட்டன்ல.
அப்புறம் யூஎஸ்பி போர்ட்ஸ் வந்து ரெண்டு யூஎஸ்பி டைப் சி இருக்கு. மேக் மாதிரி டைப் சி இல்ல, டைப் சி தான், டைப்பே கிடையாது. ஆக்சஸரீஸ் வாங்கிக்கோங்க. விண்டோஸ் 10 தான். அப்புறம் இந்த மல்டி ஸ்கிரீன் கொலாபரேஷன், அது ஒரு டச் பேட்ல வந்து போனை வச்சா அப்படியே இது பண்ணலாம். ஹுவாவே போன்ஸ் வச்சிருந்தா போனோட கண்டென்ட் அப்படியே டிஸ்பிளேல தெரியும், அப்படியே கண்ட்ரோல் பண்றதுக்கு தான். நாலு ஆரோஜி போனு, அஞ்சு ஒன் பிளஸ் எடுத்து வச்சா இந்த லேப்டாப்பா. டிசைனுக்காக அப்புறம் லைட் வெயிட் இதுக்காக வாங்குறதுக்கு இது யூஸ்ஃபுல். ஆனால் இப்போதைக்கு சைனாவில் மட்டும்தான் லான்ச் ஆயிருக்கு. 86,000 ஸ்டார்டிங், அப் டு 1,08,000 வரைக்கும் போகுது. 512 GB i7 16 GB மாடல். ஓகே, ஈஸி டு கேரி அரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு. அடுத்தது வந்து ஃப்ரீலேஸ் ப்ரோ, இது வேற லான்ச் பண்ணிட்டுருக்காங்க சைனாவில். ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன், 24 hours பிளேபேக். பாக்க கொஞ்சம் லைட்டா சோனி மாதிரியும் இருக்கு, என்னென்னமோ அப்படியே மிக்ஸ் ஆகி இருக்க மாதிரி. ஆமா, 3 மைக்ரோஃபோன்ஸ், டுவல் மைக்ரோஃபோன் நாய்ஸ் கேன்சலேஷன், இன்னொரு மைக்ரோஃபோன் வந்து இதுக்கு ஃபோன் கால் கூட கால் நாய்ஸ் கேன்சலேஷனுக்கு வேற. நல்லா இருக்கு பாக்க. ஆமா, அந்த மேக்னெட்டிக் இது இருக்கு, அது எல்லாத்துக்கும் 14mm டிரைவர்ஸ். டிசைன் அண்ட் மெட்டீரியல் தான் பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு. அதான் பில்டின் யூஎஸ்பி கேபிளும் இருக்கும், பில்டின் யூஎஸ்பி போர்ட் இருக்கும். 150mAh பேட்டரி இதில் இருக்கு, ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் இருக்கு. 16 hours ஏஎன்சி, 24 hours வித்தவுட் ஏஎன்சி, 5 hours பிளே பேக்கு, 5 minutes சார்ஜ். ஓ, 5 minutes 6,500 சைனாவில். அதுதான் ப்ரைஸ் மட்டும் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. பரவாயில்ல, இவ்வளோ ஃபீச்சர்ஸ், ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் வச்சு இந்தியாவில் ஒரு 10,000 வந்தாலே 8,000 அப்படி விட்டாலே ஓகே தான். ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷனோட அதெல்லாம் தெரியுது, உண்மைதான்டா. இது வந்து வேல்யூ ஃபார் மணியா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு வச்சுக்கேன், பட் எவ்வளவு பேர் இதை ப்ரிஃபர் பண்ணுவாங்கங்கிறது பிரைஸ் பாயிண்ட்ல தான் இருக்கு. ஆமா, இன்ஸ்டாகிராம் என்ன வாங்கி ஏற்கனவே இப்போ ஃபீட் முடிஞ்சா யூ ஆர் ஆல் காட் அப் அப்படின்னு வரும்ல. ஆமா, இப்போ வந்து சஜஸ்டட் போஸ்ட் அப்படின்னு காட்டுமா, இதுக்கு அப்புறமும் இன்ஸ்டாகிராம் விட்டு போக கூடாது, பாத்துக்கிட்டே இருக்கணும். நானு எல்லா சோஷியல் மீடியா ஆப்லயும் நான் டைம் லைன் போகவே மாட்டேன், வெறும் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணுவேன், அப்புறம் நம்ம போஸ்ட் போட்டுருவோம். அவ்வளவு வேலை இருக்கு, அவ்வளவு பிஸி, நீங்க எல்லாரும் உங்களை மாதிரி பிஸியா இருக்க முடியுமா? போதும், எல்லாரும் உங்களை மாதிரி ஆண்டவர் ஆயிட முடியுமா? உங்களுக்கு எவ்வளவு குழந்தைகள் இந்த உலகத்துல, எல்லாரையும் பாத்துக்க வேணாமா? இல்ல, எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தான் தோணுதுரா. அதாவது அவங்க போடுற போஸ்டரா, அவங்க அவங்க வந்து அவங்க சும்மா போடுறது, டைம் லைன் ஃபுல்லா ஸ்க்ரால் பண்ணிருக்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரிஸ்கான ஒரு விஷயமா இருக்கும். நேரம் வந்தோமா, ஏதாவது பொண்ணு ஆசை இருந்ததுன்னா அதை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்றதா போட்டோமா, அவ்வளவுதான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏதாவது உங்களுக்கு பர்சனலா மெசேஜ் அனுப்பியிருந்தா வேணா பாக்கலாம், அவ்வளவுதான். அதை தாண்டி வந்து நீங்க சோசியல் மீடியா ஆப்ல டைம் லைன் பாக்குறேன், மீடியா கன்சம்ஷனுக்காக நான் ஏதாவது பாக்குறேன் அப்படிலாம் ட்ரை பண்ணீங்கன்னா காலையில விடியறது தான் தெரியும், அடுத்த நாள் காலையில கோழி கூவிடும். You are right. Hey. So, இதெல்லாம் தான் இந்தியோட நியூஸ் அண்ட் வேறு சில நியூஸோட நம்ம நாளைக்கு பார்ப்போம். அது வரைக்கும் விக்னேஸ்வர், ஸ்ரீவத்சன், சிவபரணி, பாபம் ரோஸ், பை.